மினாலிகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிடர் சந்திரசேகரனின் அன்பான வணக்கங்கள். 12 ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 26/5/2018 சனிக்கிழமை, துவாதசி திதி இன்று 7:23 வரை உள்ளது. அதன் பிறகு திரியோதசி திதி ஆரம்பிக்கின்றது. சித்திரை நட்சத்திரம் இன்று 10:13 வரை உள்ளது. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் முழுமையான ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. மேஷராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4 அதிபதியான சந்திரன் 7 வந்து சஞ்சாரம் செய்கிறாரு. ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமைய போகிறது. உங்களுடைய தன்னம்பிக்கை பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. ரொம்ப வசீகரத்தன்மை இன்றைக்கி உங்களுக்கு வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து நிறைவேறும். ரொம்ப வேகமான செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து அமையும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து அமைய போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3 அதிபதியான சந்திரன் 6 வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. 7/12 கூடியவன் நட்சத்திர சாரத்தில். இதனால் கணவன் மனைவி உறவு முறையில் வந்து சிறிய சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து பலமடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். புதிய முயற்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும். ஒரு சுப செலவுகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2 அதிபதியான சந்திரன் 5 வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையும். பணப்புழக்கம் உங்களுக்கு பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். செய்யக்கூடிய தொழிலில் புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஏற்படும். அதே சமயத்தில் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி விசேஷமான லாபகரமான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையும். கடகராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4 சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. உங்களுடைய தன்னம்பிக்கை பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான அனைத்து சுப காரியங்களும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து பல மடங்கு வந்து கொடுக்கும். புரிய சொத்துக்கள் வாங்குவது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி குடும்பத்தில் உங்களுக்கு வந்து நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் ஒரு அனுகூலமான ஒரு அமைப்பு. புதிய சலுகைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற ஒரு நல்ல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் உத்தியோக ரீதியாக வெளிநாடு போவதற்கான ஒரு இனிமையான ஒரு சுப செய்தி இன்றைக்கி உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12 அதிபதியான சந்திரன் 3 வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. தொழில் ரீதியாக பல அற்புதமான ஒரு அமைப்பு இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஏற்படும். தெய்வ பலம் உங்களுக்கு வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எதிர்பாராத ஒரு தன யோகம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் விஷயமாக கூடிய வில்லங்கம் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன்ஸ் வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு இன்றைக்கி உங்களுக்கு வந்து கிடைக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபாதிபதியாக சந்திரன் 2 சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமைகிறது. உடல்நலத்தில் சில அசௌகரியங்கள் சில பாதிப்புகள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். அதே சமயத்தில் வண்டி வாகனத்தில் போகும்போது ஒரு சிறிய விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு விசேஷமான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமைகிறது. துலா ராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தொழில் சனாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கும் ஜென்ம ராசிலேயே சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுவும் 2-7 கூடியவனுடைய நட்சத்திர சாரத்தில். மிக அற்புதமான ஒரு அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து கைகூடும். எதிர்பாராத ஒரு தன யோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தொழில் ரீதியாக பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு முறையில் ஒரு ஒற்றுமை ஒரு அந்யோன்யம் நெருக்கம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9 அதிபதியான சந்திரன் உங்களுக்கு 12 சஞ்சாரம் பண்ணுறாரு. திடீர் செலவினங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வுகள் உங்களுக்கு வந்து ஏற்படும். சிறிய காரிய தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டால் கூட பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து வராது. மற்றவங்களுடைய கண் திருஷ்டி பொறாமை இதெல்லாம் உங்களுக்கு மேலே வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பண வருமானம் உங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பூர்ண புண்ணிய சனாதிபதி ஆகிய செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தில் சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து லாபஸ்தானத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து அமையும். எதிர்பாராத தன யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் இன்றைக்கி வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7 அதிபதியான சந்திரன் 10 சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. மிக மிக ஒரு அனுகூலமான ஒரு அமைப்பு இது.
எடுத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். ரொம்ப நாளாக வர வேண்டிய பேமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு விசேஷமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து அமையும். வண்டி வாகன யோக சேர்க்கை இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. 3-10 கூடிய நட்சத்திர சாற்ற சஞ்சாரம் பண்ணுறதுனால தொழில் ரீதியாக பல விசேஷமான நன்மைகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். அதே சமயத்தில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஏற்படும். கடன் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுவதற்கு நல்ல ஒரு விசேஷமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு சந்திராஷ்டம நாளாக உங்களுக்கு வந்து அமைகிறது. புதிய முயற்சிகள், வியாபாரத்தில் புதிய முதலீடுகள், நீண்ட தூர வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது. அதே சமயத்தில் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்கும். மேலும் நாளைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.